ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீக்கெண்டும் நம்ம கன்சிஸ்டண்டாக ஒரு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் நம்ம ஹீரோ வழக்கம் போல் கேப் மாறித்தனம், முள்ள மாறித்தனம், ஃப்ராடு, பித்தலாட்டம், அது எது எதுன்னு கேஷுவலாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் வில்லங்கிட்ட இருக்கிற 5000 கோடி ரூபா மதிப்புள்ள தங்கத்தை ஆட்டைய போடுறதுக்காக நம்ம ஹீரோவை ஹையர் பண்ண, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த டேலுக்கு ஓகே சொல்லிட்டு இதை பண்ணி முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற கதையை சொல்றது தான். 2024 அமெரிக்கன் காமெடி ஆக்ஷன் மூவியா ரிலீஸ் ஆன லிஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கிலீஷ்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதன் ஓப்பனிங் சீனே வெனிஸ்ல ஒரு மிகப்பெரிய பில்டிங் குள்ள பயங்கரமா ஏல நடந்துட்டு இருக்குது. அதுல ஏல எடுக்க வந்த ஒருத்தவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவர் தான் நான் வாய்ஸ் கொடுக்க போறேன். இங்க 482 கேமராவை யூஸ் பண்ணி NFT கிரியேட் பண்ற ஒரு மாஸ்க இங்கேயும் அட் அ டைம்ல வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா லண்டன்லயும் ஏலம் விட்டுட்டு இருக்கும் போது நான் அதிக தொகைக்கு அதை கேட்டதுனால என்னைய பத்தி தெரிஞ்ச போலீஸ் உஷாராகி அங்க இருக்கிற CCTV கேமரா மூலியமா இனிய நல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க சுத்தி இங்கு சுத்தி கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய்க்கு அதிகமான ஏலம் கேட்டதுனால ஆர்டர் என் பக்கம் க்ளோஸ் பண்ண அந்த நேரம் பார்த்து கரண்ட் கட் ஆனதுனால அங்க இருக்கிற எல்லாரும் பதறி போய் அங்கிட்டு இங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ நானும் இன்னொரு பொண்ணும் நேரா மாஸ்கோட ஓனர் கிட்ட போய் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தரோம்னு சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு வெளியில போய் வெளியில இருக்கிற ஒரு லேடி போட்ல ஏறி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட லேடி போலீஸோ இவங்க NFT ஓனரை கடத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு எங்களை ஃபாலோ பண்ணிட்டே ஒரு போட்ல வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நாங்களும் அப்படி இப்படின்னு இரண்டமோ பண்ணி அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு வாளை எழுப்பி அவங்க கிட்ட இருந்து ஈஸியாவே எஸ்கேப் ஆயிடுறோம். இதே சமயத்துல லண்டன்ல ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது ஒருத்தவன் அங்க இருக்கிற பெயிண்டிங்க நைஸா ஆட்டைய போட்டு ஸ்மூத்தா பேக் பண்ணி வெளியில இருக்கிற தண்ணிக்குள்ள போட்டுதா அது ஏர் பேக் மாதிரி ஃபார்ம் ஆகி வெளியில வந்த உடனே போட்ல இருக்கிற ஒருத்தவன் அது யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சுக்கிறா. சொல்ல போனா இங்க இருக்கிற 2 பேர், போட்ல இருக்கிற 3 பேர், ஆக மொத்தம் 5 பேர் ஒரே டீம் தான். நாங்களும் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அங்க இருக்கிற ஒரு பெரிய கப்பல்ல ஏறி எங்க கூட வந்த NFT ஆர்டிஸ்ட் கிட்ட நான் ஏலம் கிட்ட மாதிரியே 180 கோடி ரூபாய அவனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு பயங்கரமா பார்ட்டி பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதே டைம்ல லேடி போலீஸ் ஆக்ஷன்ல இருக்கிற CCTV கேமராவை ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணும் போது அங்க இருக்கிற ஒருத்தவன் ஸ்டிக்க மாத்தி நடக்கிறத நோட் பண்ணி இவனும் எங்க டீம்ல ஒரு ஆள்னு கண்டுபிடிச்சு அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அங்க இருக்கிற டிவில மீடியால நியூஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் NFT ஆர்டிஸ்ட யாரோ கடத்திட்டாங்கிற ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்ட NFT ஆர்டிஸ்டோ உண்மைக்குமே நீங்க என்னைய கடத்திட்டீங்களான்னு கேட்கும் போதுதான் நான் அவங்ககிட்ட என்ன சொல்றேன்னா எங்க ஃப்ரெண்டு லண்டன்ல ஒரு பெயிண்டிங் ஆட்டைய போட்டாங்கல்ல அதை பிளாக் மார்க்கெட்ல 180 கோடி ரூபாய்க்கு வித்துதான் வாங்கிட்ட அந்த NFT வாங்கினோம். உண்மையை சொல்ல போனா உன்னைய நாங்க கிட்னாப்பே பண்ணல, கிட்னாப் பண்ற மாதிரி தான் நடிச்சோம். எதுக்குன்னா இந்த மோனாலிசா பெயிண்டிங் வெறும் 20 லட்சம் ரூபா தான், ஆனா அதுவே கிட்டத்தட்ட 400 வருஷம் கழிச்சு அதை யாரோ ஆட்டைய போட்டதுனால இப்போ அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபா. அதுவே உன் NFTயோட பிரைஸ் 180 கோடி ரூபா. அதுவே உன்னைய கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் உன் NFT பயங்கரமா பாப்புலர் ஆகி இப்போ அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 650 கோடி ரூபா. ஆக மொத்தத்துல நீயும் ப்ராஃபிட் நானும் ப்ராஃபிட்னு சொல்லி மறுபடியும் பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இதே சமயத்துல போலீஸ் ஒருத்தவங்கள சந்தேகப்பட்டாங்கல்ல அவனை பிடிச்சி நீ எக்கச்சக்க ஃப்ராட் பண்ணிருக்கிற, சொல்ல போனா காசே இல்லாம ஏதோ அட்டாக் பண்ண போறதா பிளான் பண்ணிருக்கிறான். அது மட்டும் இல்லாம லெவியதான் ஹேக்கர் டீமை கான்டாக்ட் பண்ணி ஒரு டீல் பேசியிருக்கிறான். அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபா. அவங்க மணில இல்லாம கோல்டுல தான் ட்ரேட் பண்ணுவாங்கிறதுனால 4000 கோடி ரூபா மதிப்புள்ள தங்கத்தை லண்டன்ல இருந்து ஜூரிக் சிட்டிக்கு பிளைன்ல 17 நாள்ல டிரான்ஸ்பர் பண்ண போறதா அவங்க கூட்டத்துல இருக்கிற நம்மளுடைய ஆள் மூலியமா எனக்கு தெரிய வந்துச்சு. சோ நீ என்ன பண்ணுனா ஹீரோவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அந்த தங்கத்தை எப்படியாவது ஆட்டிய போட வச்சிருன்னு சொல்றாரு. அதை கேட்ட லேடி போலீஸோ அவனே ஃப்ராடு, அவனை எப்படி நம்புறதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. இருந்தாலும் போலீஸ் ஆபீசர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொன்னதுனால அன்னைக்கு நைட்டே ஒரு 5-star ஹோட்டல்ல என்னை மீட் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றா. அதை கேட்ட நானும் ஐயோ வில்ல ரொம்பவே டேஞ்சரான ஆளாச்சே, அவங்க கூட எல்லாம் என்னால மோத முடியாது, சோ தயவு செய்து என்னை விட்டுருன்னு சொல்றேன். ஆனாவா உன் டீம்ல இருக்கிற 2 பேர் ஒரு ஆர்ட் திருந்தாங்கல்ல அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சோ நீ மட்டும் இந்த டீலுக்கு ஓகே சொல்லலன்னா உன் டீம் மேல இருக்கிற எல்லா கேஸையும் நான் ரிலீஸ் பண்ணி விட்டுறேன்னு என்னை பிளாக்மெயில் பண்ணதுனால நானும் அவளை என்னுடைய டீம்ல சேர்த்துக்கிட்டு இந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுறேன். அப்படி ஓகே சொல்லி லேடி போலீஸை என்னுடைய டீம் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே அவங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் நம்ம என்ன பண்ண போறோம்னு ப்ராஜெக்ட் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றா. அதை கேட்டாங்க இருக்கிற எல்லாரும்
நம்மளால சத்தியமா இதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனா பண்ணலாம்னா ஜெயிலுக்கு போயிருவோம்ல, சோ பண்ணிதான் ஆகணும்னு முடிவெடுக்கிறோம். இதே சமயத்துல நார்தன் அயர்லாண்ட்ல ஒரு குட்டி பில்டிங் குள்ள வில்லனோட ஆள் எவனையோ ஒருத்தவன கெட்டி போட்டு வில்லனை வீடியோ கால்ல கான்டாக்ட் பண்ண உடனே உனக்கு என்ன தைரியம் இருந்தா போலீஸ் கிட்ட என்னைய பத்தி இன்ஃபார்ம் பண்ணுவேன்னு அவனை நாய வச்சு கடிச்சு குதிர வச்சிடறான். நானும் அந்த தங்கத்தை எப்படி ஆட்டைய போடலாம்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது லேடி போலீஸ் என்கிட்ட வந்து, நான் படிச்ச ஸ்கூல்ல என்னுடைய அம்மா தான் ஹெச்எம், அங்க ஒரு அழகான போட்டோ இருந்துச்சு, அதை என் அம்மா யாருக்கும் செல் பண்ண மாட்டேன்னு அடம்பிடிச்சு இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியான ஆர்ட் கலெக்ஷன்லாம் எங்க ஸ்கூல்லயே இருக்கும்னு ப்ரூஃப் பண்ணலாம்னு பார்த்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் நைட்டு யாரும் அந்த ஆர்ட்டை ஆட்டைய போட்டு போயிட்டாங்க. அன்னில இருந்து அந்த திருடனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம்னு நினைச்சேன், ஆனா இப்போ வரைக்கும் என்னால அவனை கண்டுபிடிக்கவே முடியல. இருந்தாலும் அந்த ஒரு வெறிஞ்சாலதான் நான் இப்போ ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆபீசர் ஆயிட்டேன்னு அவனுடைய கதையை என்கிட்ட சொல்றான். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஒரு புது ஐடியாவை கொண்டு வரேன். அது என்னன்னா, பிளைன்ல இருக்கிற தங்கத்தை ஆட்டைய போடாம ஒரு பிரைவேட் ஜெட்டை அந்த பிளைனுக்கு கீழே கொண்டு வந்து யாருக்கும் டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக பிளைனோட ரேடார் சிக்னலை ஸ்வாப் பண்ணி அந்த பிளேனையே ஹைஜாக் பண்ணிரலாம்னு சொன்னதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவன் ஒரு பிரைவேட் ஜெட்டை வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சு நேரா அவனை மீட் பண்றதுக்காக போயிட்டோம். அவனும் எங்களை பார்த்த உடனே, சத்தியமா இந்த ஜெட்டை உங்களுக்கு நான் தரவே மாட்டேன், இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்னா, இதோட ரூஃப் டாப் கிளாஸால செய்யப்பட்டிருக்கு, சோ உள்ளுக்கு இருந்துகிட்டே மேல இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதனாலேயே அமெரிக்கா இதை யூஸ் பண்ணி பறக்கிறதுக்கு எனக்கு தடை போட்டிருக்குது, இருந்தாலும் நான் அப்பப்போ யாருக்கும் தெரியாம பறப்பேன்னு எங்க கிட்ட சொல்லிடுறான். இதை கேட்ட லேடி போலீஸ், ஒழுங்கா மரியாதையா உங்களுடைய பிரைவேட் ஜெட் எங்களுக்கு கொடுத்துரு, இல்லனா நீ இப்போ சொன்ன விஷயத்த போலீஸ் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணதுனால நேரா எங்களை அவனுடைய பிரைவேட் ஜெட் குள்ள கூட்டிட்டு போய், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் கண்ட்ரோல் ஜெட், இங்க இருக்கிற டிஸ்பிளேல என்னெல்லாம் நீங்க டைப் பண்றீங்களோ அது பிளேனோட கீழ விசிபிளா ஆகும்னு என்னென்னவோ சொல்றான். இதுக்கப்புறம் அந்த ஜெட்டை நாங்க இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து எங்க கூட இருக்கிற ஒருத்தவ பிளைன்ல இருக்கிற கோல்டு லாக்க எப்படி ஓபன் பண்ணலாம்னு பாக்க ஆரம்பிச்சுட்டா, இன்னொரு பொண்ணும் அந்த பெரிய பிளேன் கீழே இந்த ஜெட்டை சேஃபா கொண்டு போகிறதுக்கு எவ்வளவோ பிராக்டிஸ் பண்ணி பாக்குறா, ஆனா அவளால முடியாததுனால எங்க கிட்ட இருக்கிற NFT உருவாக்குறதுக்கு உண்டான மாஸ்க்ல இருக்கிற எக்கச்சக்க கேமராவை அவளுடைய விசிபிலிட்டிக்காக எங்களுடைய ஜெட்டை ஃபுல்லா சுத்தி ஓட்டலாம்னு பிளான் பண்ணோம். இதெல்லாம் போக தசவதாரம் கமலோட கெட்டப்புக்கு டஃப் கொடுக்குற பெருசு கிட்ட போனா என்னையும் லேடி போலீஸையும் வச்சு பயங்கரமா கலைக்க ஆரம்பிச்சுறாரு. நானும் அவர்கிட்ட, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாரிஸ்ல நான் ஒரு திருட அவ போலீஸ்னு எங்களுக்குள்ள தெரியாம ஒரே ஒரு வாரம் மட்டும் நாங்க டேட்டிங் பண்ணோம், அதை தவிர எங்களுக்குள்ள வேற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுடைய ஜெட்டை GPS ட்ராக்கர்ல இருந்து இன்விசிபிள் ஆக்குறதுக்காக அது மேல தகர மாதிரி இன்னமும் ஒட்டிட்டு தங்கம் இருக்கிற பிளேனோட சிக்னலை இன்விசிபிள் ஆக்குறதுக்காக PSID அதாவது போர்ட்டபிள் சிக்னல் இன்டர்ஃபரன்ஸ் டிவைஸையும் உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் போக எதுக்கும் சேஃபா இருக்கணும்னு பிளேனோட ரேடார் சிக்னலை ஸ்டாப் பண்ணும்போது நாங்க ஏர் டிராபிக் கண்ட்ரோல் டீம் கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு நேரா பிரசல்ஸ்க்கு போய் அங்க இருக்கிற ஒரு ஹேண்டிகேப்பை மீட் பண்ணி இந்த விஷயம் செய்யறதுக்காக 10 கோடி ரூபாய் டீல் பேசிட்டு லேடி போலீஸோட ஹெட் ஆபீசர் அவளுக்கு கால் பண்ணதுனால நாங்க ரெண்டு பேரும் அவனை மீட் பண்றதுக்காக போயிட்டோம். அவனும் இனிய பார்த்த உடனே நமக்கு கிடைச்ச லேட்டஸ்ட் நியூஸ் படி 10 நாள்ல அவங்க கோல்டு டிரான்ஸ்பர் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்குது, சோ இதனாலும் 10 நாள்ல பிளான் பண்ணி முடியுன்னு எனக்கே ஆர்டர் போட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நாங்க யாரும் எதிர்பார்க்காத மாதிரி மேட்ரிட்ல இருக்கிற டேம வில்ல உடச்சி அந்த சிட்டியையே அழிக்க ஆரம்பிச்சு ஷேர் மார்க்கெட்ல ஷார்ட் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்கிறான்னு நாங்க நியூஸ் மூலியமா பாத்துட்டு. காய்ஸ், வில்லனை பாக்கும்போது ரொம்பவே டேஞ்சரா தெரியறா, அது மட்டும் இல்லாம 10 நாள்ல இந்த வேலையை நம்மளால சத்தியமா செஞ்சு முடிக்க முடியாது, அதனால இந்த வேலையை இனிமே நான் மட்டும் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் இதுல இருந்து விலகிக்கோங்கன்னு சொல்லதுக்கு, அதெல்லாம் முடியாது, நம்ம செத்தாலும் ஒன்னா சாகலாம்னு அவங்க கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. வில்லனும் இதே நியூஸ் டிவில பாத்துட்டு லெவேதன் குரூப்புக்கு கால் பண்ணி நீங்க கேட்ட மாதிரியே தங்கத்தை கரெக்டான டைமுக்கு வாங்கிக்கோங்கன்னு இன்ஃபார்ம் பண்ண, நாங்களும் PSID தனித்தனியா பிரிச்சு பிளைன்ல வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு யார்லயே பிளேனோட ரேடார் சிக்னல் எல்லாம் மாத்திட்டு நமக்கு தெரிஞ்ச பைலட்டை யூஸ் பண்ணி நம்ம சொல்ற இடத்துல நிப்பாட்ட வச்சு அதுல இருக்கிற தங்கத்தை எடுத்து பக்கத்து ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறது தான் நம்மளுடைய வேலைன்னு சொல்லி எங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில லண்டன் ஏர்போர்ட்ல வழக்கம் போல பேசஞ்சர் மாதிரி எல்லாரும் அந்த பிளேன்ல வரிசையா போய் உட்காரும் போதுதான் நாங்க என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, விலரோட கொஞ்ச ஆட்கள் இந்த பிளேன்ல இருக்கிறாங்கன்னு எங்க டீம்ல இருக்கிற ஒருத்தவன், இந்த மிஷினோட ரிஸ்க் ரொம்பவே அதிகமா இருக்குது, அதனால என்னால உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு பேக் அடிச்சு தெரிய வருது. இந்த கேப்ல எங்க டீம்ல இருக்கிற பொண்ணு பிரைவேட் ஜெட்டை எடுத்துட்டு நாங்க இருக்கிற பிளேன நோக்கி வர, நாங்களும் ஒவ்வொரு ஆளா தனித்தனியா பாத்ரூம் குள்ள போய் கொண்டு வந்த PSID டிவைஸோட பார்ட்ஸ தனித்தனியா உள்ளுக்கு போய் வச்சுட்டு வந்த
உடனே லேடி போலீஸ் நைஸா அந்த பாத்ரூம்குள்ள போய் தனித்தனியா வைக்கப்பட்டிருக்கிற அந்த டிஃபரெண்டான பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா கலெக்ட் பண்ணி அவளுடைய பைக்குள்ள எடுத்து போட்டுக்கிட்டு யாருக்கும் டவுட் வராம வெளியில வந்து நைஸா இன்னொரு ரெஸ்ட் ரூம்குள்ள போய் கடகடகடன்னு பைக்குள்ள இருந்து ஒவ்வொரு பாட்டா வெளியில எடுத்து அதை மொத்தமா ஒரு வழியா சேர்த்து மேல பிளேஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த பிளேன் ஷேக் ஆனதுனால அதை மேல இருந்து கீழே தவறி விட்டுதான். இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அங்க வந்து அதை எடுத்து ஒவ்வொன்னா மறுபடியும் மாட்டிட்டு இருக்கும்போது விலனோட ஒரு ஆண் வெளியில வந்து கதவை தட்டிட்டே இருந்ததுனால லைட்டா டைம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக நாங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி சவுண்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த கேப்ல எங்க டீம்ல இருக்கிற பொண்ணு அவளுடைய ஜெட்டை எங்களுடைய பிளேனுக்கு கீழே கொண்டு வந்து கரெக்டா லிங்க் பண்ணி ரேடார் சிக்னல் எல்லாம் ஸ்டாப் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல ரெண்டு சிக்னல் காட்ட ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த ஒரு லேடி அங்க இருக்கிற எங்களுடைய ஆள்கிட்டயே போய் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற கேப்ல நாங்க அந்த டிவைஸ ரெடி பண்ணதுனால அதுல இருக்கிற ஒரு சிக்னல் காணாம போயிருது. இதை பார்த்து எங்களுடைய ஆளோ மேம் இது ஒரு டெக்னிக்கல் கிளிச்சுன்னு ஃபர்ஸ்டே உங்ககிட்ட நான் சொன்னேன், ஆனா நான் ஒரு ஹேண்டிகேப்புங்கிறதுனால தானே நீங்க என்னைய நம்பல, தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி என்னுடைய மனசை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு ஒரு வழியா அவங்கள சமாளிச்சிடறான். அப்படி சமாளிச்சுட்டு நாங்க இருக்கிற பிளைன்ல இருக்கிற கேப்டனை காண்டாக்ட் பண்ணி நீங்க ஜூரிச் சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க, அங்க வெதர் கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்ல இப்போதைக்கு லேண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ட்ரோன்ல ஜிபிஎஸ் ட்ராக்கரை செட் பண்ணி பிரைவேட் ஜெட்ல இருந்து நேரா ஜூரிச் சிட்டிக்கு அனுப்பி விட்டுறோம். நாங்களும் எல்லாம் முடிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியில வரும்போது பைலட் இந்த பிளேனை பக்கத்துல இருக்கிற ஒரு ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ண போறோம்னு இன்ஃபார்ம் பண்ண அதை கட்ட வில்லனோட ஆட்கள்லாம் அவங்க கொண்டு வந்த பையை எடுத்து அதுக்குள்ள இருக்கிற எக்கச்சக்க பார்ட்ஸை யூஸ் பண்ணி கன்னெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. தங்கத்தோட லாக்கரை ஓபன் பண்றவனோ எங்க கூட இருக்கிற பெருசு கிட்ட இருக்கிற சிலிண்டரை நைஸா யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வேக 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 வேகமா தங்கம் இருக்கிற ரூமுக்கு போய் என்னென்னமோ பண்ணி கஷ்டப்பட்டு அந்த லாக்கரை ஒரு வழியா ஓபன் பண்ணிடுறான். இதே சமயத்துல வில்லனோட ஆட்கள் கன் எல்லாம் எடுத்துட்டு என்னன்னாலும் சரி பிளைனை ஜூரிச் சிட்டில லேண்ட் பண்ணுங்கன்னு அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சும்மா இருப்போமா அவங்கள போட்டு பந்தாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு தாக்கிட்டு தங்கம் இருக்கிற ரூமுக்கு போலாமேனு பார்த்தா அங்க இருக்கிற ஒருத்தவர் சர்ப்ரைஸா என்ட்ரி கொடுத்து எங்கள கன் பாயிண்ட்ல நிப்பாட்டிடுறான். பைலட்டோ அவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி பக்கத்துல ஏர்போர்ட் இருந்ததுனால அவருடைய வண்டிய ஒரு வழியா கஷ்டப்பட்டு அங்க லேண்ட் பண்ண எங்களுடைய டீம் லேடியும் பிளான் படி அவளுடைய ஜெட்டை அங்க இறக்குன கொஞ்ச நேரத்திலேயே விலனோட ஆட்கள் எங்களையும் கோல்டு ஆட்டைய போட்டு ட்ரை பண்ணவனையும் பிடிச்சி நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவங்களுடைய பாஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பாசோ டே என்னடா ஜூரிச் சிட்டிக்கு நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு ட்ரோன் தான் அங்க வந்திருக்குது. சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ என்ன பண்ணுனா தங்கத்தையும் அது ஆட்டைய போட ட்ரை பண்ண குரூப்பையும் பிடிச்சி என்கிட்ட இன்னும் ஒரு மணி நேரத்துல கொண்டு வந்து ஒப்படைச்சிருன்னு சொல்லிடுறான். இதை கேட்ட வில்லனோட ஆட்கள் பிளைன்ல இருந்து இங்க எல்லாரையும் கீழே இறக்கி தங்கத்தை ஆட்டைய போட ட்ரை பண்ண விட மட்டும் இங்கேயே போட்டுதல சொல்லிட்டு மொத்த தங்கத்தையும் எங்களுடைய ஜெட்ல ஏத்திட்டு அது இதோட வெயிட்ட தாங்காதுன்னு எவ்வளவு சொல்லியும் எங்க பேச்ச கேட்காம எங்களையும் ஏத்திட்டு வில்லன் வீட்டுக்கே எங்களை டைரக்டா கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இதே டைம்ல ட்ரெயின் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற போலீஸ் கிட்டுக்கு நடந்த விஷயம் எல்லாம் தெரிய வர அவரும் நாங்க இருக்கிற ஜெட் எங்க போயிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு ரெண்டு ஜெட்டை எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாரு. வில்லனோட ஆளோ தங்கத்தோட லாக்க ஓபன் பண்ண ட்ரை பண்ணவன போட்டுதலான்னு பாக்கும்போது அவன் சர்ட் சர்ட்னு சுத்தி அவனுக்கு ஒரு அறைய போட்டது மட்டும் இல்லாம அவனுடைய கண்ணை எடுத்து என்னென்னமோ பண்ணி நானும் கண்ணை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி கீழே வச்சுட்டு கிளம்பலாம்னு பாக்குறான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவனோ டக்குன்னு அந்த கண்ணை எடுத்து என்னுடைய டீம் மேல சுடலாம்னு பாக்கும்போது அது அவனுடைய கையையே சுட்டுருது. இந்த கேப்ல லிவியத்தான் குரூப் தங்கத்தை கலெக்ட் பண்றதுக்காக வில்லனை டைரக்டா மீட் பண்ணி நம்ம பேசினபடி தங்கத்தை நீ எனக்கு தரலனா உன்னுடைய அக்கௌண்ட் எங்கெங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை எல்லாத்தையும் ஹேக் பண்ணி நான் மொத்தமா எடுத்து பண்ணு அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நாங்களும் எங்களுடைய ஜெட்ல போயிட்டு இருக்கும் போது ரெண்டு ஜெட் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து லேடி போலீஸோட ஹெட் ஆர்டர் படி நீங்க ரூல்ஸ் மீறி இங்க பறந்துட்டு இருக்கீங்க, சப்போஸ் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நீங்க யாரும் பண்ணலனா உங்களை நாங்க சூட்டு தள்ளிடுவோம்னு எங்கள வார்ன் பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஏர் கண்ட்ரோல் டீம்ல இருக்கிற எங்களுடைய ஆளு போலீஸ கான்டாக்ட் பண்ணி அந்த ஜெட்டுக்குள்ள மக்கள் இருக்கிறாங்கன்னு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு. ஆனா அவங்க அவர் பேச்ச கேக்குறதுக்கு தயாராவே இல்ல. உடனே நாங்க உசாரிக்கி அங்க இருக்கிற வில்லனோட ஆட்கள் கூட பயங்கரமா சண்டை போட்டு அங்க இருக்கிற ரிமோட்டை யூஸ் பண்ணி மக்கள் உள்ளுக்கு இருக்கிறாங்கன்னு டைப் பண்ணி டக்குன்னு பிளேனை திருப்பி அடியில இருக்கிற டிஸ்பிளே மூலமா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் ஃப்ளைட் திருப்பி உள்ளுக்கு இருக்கிறவங்க கூட எல்லாம் சண்டை போட்டது மட்டும் இல்லாம மறுபடியும் ரிமோட்டை யூஸ் பண்ணி டோரை ஓபன் பண்ணி உள்ளுக்கு இருக்கிற ஒருத்தவனை வெளியில பறக்கடிச்சிட்டு என்னடா ஜிட்டு கீழே நோக்கி பறந்துட்டு இருக்குதுன்னு டிரைவர் சீட்டுக்கு வந்து பார்த்தா இவன் நேரம் வண்டியை ஓட்டணும் பொண்ணு சண்டை போடும் போது கையில அடிலாம் பட்டு வண்டியை ஓட்ட முடியாம கிடக்குறா. அப்புறம் என்ன நாங்க அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு வழியா மேல தூக்கிட்டு வந்து எப்பாடா எல்லாமே முடிஞ்சிட்டு பா அப்படின்னு நினைச்சா ஜெட்டுக்கு மேல தகர மாதிரி என்னென்னமோ கவர் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அது
பிச்சுட்டு போய் அங்க இருக்கிற ஒரு விங்கில பட்டு பயங்கரமா டேமேஜ் பண்ணி விட்டுருது. உடனே நாங்க அதை சீக்கிரமா லேண்ட் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்ததுனால வேற வழியா இல்லாம பக்கத்துல இருக்கிற வில்ல வீட்டுல அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த ஜெட்ட லேண்ட் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் வில்லனும் வில்லனோட ஆட்களும் வெளியில வந்த எங்களை கன் பாயிண்ட்ல நிப்பாட்டிட்டு இருக்கும் போது லெவியத்தான் குரூப்ல இருக்கிற ஒருத்திக்கு எங்கல்ல ஒரு ஆள் போலீஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு வில்லன் கூட அந்த டீல கட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்கும்போது வில்லன் அவளை சுட்டு போட்டு தள்ளிட்டு இந்த குரூப்ல யாரு போலீஸ்னு கேட்டதுக்கு நான் தான் போலீஸ்னு போய் சொன்னதுனால வில்லன் என்னைய போட்டு தள்ளிடலாம்னு பாக்குறான். நல்ல வேலை போலீஸ் கரெக்ட் டைமுக்கு அங்க வந்துடுறாங்க. வில்லனும் அவங்கள பார்த்த உடனே தற்காப்புக்காக தான் அந்த பொண்ணு சுட்டேன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறான். இதை கேட்ட நம்ம சும்மா இருப்போமா? பிளைன்ல சுத்தி இருக்கிற கேமரான இருக்கிற ரெக்கார்டட் வீடியோவை போட்டு காமிச்சு வில்லனை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துறோம். இதுக்கப்புறம் லேடி போலீஸோட கேட்டு அங்க வர லேடி போலீஸோ இவர் கொடுத்த ஆர்டர்னால நாங்க எல்லாரும் செத்து போவோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த வேலையே வேண்டாம்னு சொல்லி இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு எங்க கூட வந்து சேர்ந்துறா. இதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நானும் லேடி போலீஸும் கார்ல போயிட்டு இருக்கும் போது லியம் டோவர் தான் உன்னுடைய ஸ்கூல்ல இருந்து ஆர்ட்ட திருடிட்டு போனது. நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன்னுடைய ஸ்கூலுக்காக அந்த ஆர்ட்ட மறுபடியும் நான் வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாம மொத்த கோல்டையும் நம்ம திருடிட்டோம். அது எப்படின்னா நூத்து கணக்கான அயன் பார கோல்டு பெயிண்ட வச்சு பெயிண்ட் பண்ணி முன்கூட்டியே பிளைன்ல ஏத்திட்டு நம்ம எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கோல்டோட லாக்கரை ஒருத்தவ ஓபன் பண்ணுவான்ல, அவன் கோல்டோட லாக்கரை ஓபன் பண்ணி ஃபேக்கான தங்கத்தை அங்க வச்சுட்டு உண்மையான தங்கத்தை கீழே தள்ளி விட்டுறான். அப்புறம் படத்தோட ஓபனிங் சீன்ல இந்த ஆட்டையை விட்டு விலகிக்கிறேன்னு ஒருத்தவ என்கிட்ட சொன்னான்ல, அவன் உண்மைக்குமே ஆட்டையை விட்டு விலகல. அவன் ட்ரோனை யூஸ் பண்ணி கீழே விழுந்துட்டு இருக்கிற தங்கத்தை சேஃபா லேண்ட் பண்ணிட்டான்னு சொல்லி நேரம் அங்க போய் அங்க இருக்கிற எல்லாரையும் மீட் பண்ணி அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ற டிவைஸ லேடி போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு அவளும் அந்த ட்ரோனை யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ள இருக்கிற உண்மையான தங்கத்தை வெளியில எடுக்க அப்புறம் என்ன போலீஸோட கட்டுக்கு நாமத்தை போட்டு இந்த படத்தை சூப்பரா முடிக்கிறாங்க.